விழிப்புணர் வணக்கம் கிங் ஆஃப் ஜிம் .com வழங்கும் மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் பணத்தை ஈர்க்கும் ரகசியம் பகுதி 6 பார்ட் 6. இந்த தலைப்பில் இறை வழிபாட்டு ரகசியம் அல்லது இறை வழிபாட்டு நுட்பம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நாம் பணத்தை ஈர்க்க வேண்டுமானால் எப்படி நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அது நீங்கள் இந்து கடவுளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய கடவுளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் விஷயம் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக அதுக்கு பதிலாக இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஒரு ஆடிக்கார் வேணும்னா, எனக்கு ஒரு ஆடிக்கார் கொடுத்ததற்கு நன்றி இறைவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும். எனக்கு ஒரு ஆடிக்கார் கொடுத்ததற்கு நன்றி இறைவா, எனக்கு ஒரு பங்களா கொடுத்ததற்கு நன்றி இறைவா, என் வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை தந்ததற்கு நன்றி இறைவா அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அது மாதிரியாக நன்றி தெரிவித்தல் மட்டுமே அந்த இடத்தில் நடக்க வேண்டும். இதில் நடந்துச்சா நடக்கலையா, நடக்குமா நடக்காதா, இல்லை இது கடவுளிலிருந்து நம்ம ஐஸ் வச்சு நம்ம காரியம் சாதிக்கிறோமா, இது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நம்முடைய ஆழ்மனமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச மனத்துடன் இணைந்து நமக்கு தேவையான விஷயத்தை ஈர்ப்பதற்கான மிக மிக ஒரு நுட்பமான விஷயம். இன்றிலிருந்து நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய பிரார்த்தனை கிடைத்து விட்டதாகவும் அந்த கிடைத்ததற்கு நன்றி சொல்வதாகவுமே உங்களுடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். அது மாதிரி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய காரியங்கள் வெற்றியடைவதை பார்ப்பீர்கள். உங்களுடைய மனதே அதற்கான தெளிவான சிந்தனையை ஏற்படுத்துவதை பார்ப்பீர்கள். உங்கள் மனதிற்குள் அந்த நம்பிக்கை வர வரவே உங்களால் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெற முடியும். உங்களால் செல்வ வளத்தை ஈர்க்க முடியும். மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற முடியும். பொருளாதார ரீதியாக அனைத்து விஷயங்களையும் பெற முடியும். இது அனைத்திற்கும் மிக மிக நுட்பமான ஒரு விஷயம். இன்றிலிருந்து பிரார்த்தனைங்கிறது வீட்டில் செஞ்சாலும் சரி, வெளியில் செஞ்சாலும் சரி, எங்கு செய்தாலும் நன்றி தெரிவித்தல் மட்டுமே, நாம் விரும்பும் விஷயம் நடந்து விட்டதாக கூறி நன்றி தெரிவித்தல் மட்டுமே மிக மிக முக்கியமான விஷயம். எந்த அளவிற்கு நீங்கள் நம்பிக்கையோடு நடந்து விட்டதாக சொல்லிக்கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த காரியத்தை உங்கள் மனம் நடத்தி தரும் என்ற நுட்பத்தை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தயவுசெய்து நான் சொல்லும் நுட்பங்கள் அனைத்தும் மிக எளிய நுட்பமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பயன்படுத்தி பார்க்க பார்க்க பார்க்கத்தான் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். கேட்கும் நிலையில் இருக்கும் பொழுது நாம் ஒரு பிச்சைக்கார மனநிலையும், நன்றி தெரிவிக்கும் நிலையில் இருக்கும்போது நாம் பெற்றுவிட்ட மனநிலையிலும் இருக்கிறோம் என்ற நுட்பத்தை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நாம் பெற்றுவிட்டோமானால் அதற்கு அவர்களுடன் சொல்லும் பொழுது நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும், நம்முடைய மனமும், நம்முடைய அறிவும் மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையுடன் நீங்கள் இறை வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் பணத்தை பேரளவில் ஈர்க்க முடியும். மிகப்பெரிய அளவில் உங்களை நோக்கி பணம் வருவதற்கான நுட்பமாக இது அமையும் என்ற நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவுசெய்து நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இது நான் சொல்லும் நுட்பங்கள் அனைத்திற்கும் எந்த ஒரு செலவுமே கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டியது, செஞ்சுட்டு உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வேலைகளுடைய வெற்றியில் அந்த உங்களுடைய வேண்டுதலுடைய பங்கு என்பதை உங்களால் உணர முடியும். தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவதை பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய வேண்டுமானால் இந்த நம்பிக்கையான பிரார்த்தனையை, நன்றி உணர்வு பிரார்த்தனையை செய்து கொண்டு வாருங்கள். கிடைத்ததாகவே நினைத்து இன்றிலிருந்து இறைவனுடன் வேண்டி பாருங்கள். நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலையை அடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற தகவலை உங்களுடன் பதிவிட்டு உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும் இப்பொழுதிலிருந்து என்று கூறி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி.